எனக்கு எல்லாமா இருக்கிற என்னோட ஹஸ்பண்டோட பேர் நிரஞ்சன். ஷாமலா நிரஞ்சனா ஒரு ஆர்டிஸ்டாகவும் ஒரு ஷெஃபாகவும் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்பாகவும் அழகான ஒரு டாட்டருக்கு செல்லக்குட்டிக்கு அம்மாவாகவும் இருக்கிறேன். எனக்கு வந்து குக்கிங் அண்ட் ஆக்டிங் இது ரெண்டும் வந்து ரெண்டு கண்கள் மாதிரி. பிறந்தது வந்து கண்டியில், படித்தது சென் ஆண்ட்ரூஸ் பாலிகா நாவலப்பிட்டியர், இப்போ வந்து மவுண்ட் லெவனியால இருக்கிறேன். கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க டேலண்ட்டை வந்து நம்ம வெளிக்கொண்டு வரணும். அதில் வந்து ஒரு தனி ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்குது. அண்ட் நான் எப்போவுமே யோசிக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உமன் வந்து எப்போவுமே பிஸியாக தங்களை வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் காரணம். ஒரு மேரேஜ் ஆன உமனுக்கு வந்து கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் தேவை. ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், சில கட்டுப்பாடுகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் பண்ணுறது நாட் அ ஈஸி ஜாப். ஸோ என்ன மாதிரி 40+ இருக்க ஏஜில் இருக்க உமனுக்கு வந்து நிறையா மென்டலி ஃபிசிக்கலி அப்ஸ் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு பஞ்சுவாலிட்டியை செட் பண்ணிக்கிட்டு ஆக்டிவாக இருந்து ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். நம்ம வந்து நம்மளை ஃபர்ஸ்ட் நம்பணும், எங்களுக்கு இருக்க டேலண்ட் என்ன அப்படின்னு நம்பி நம்மளுக்காக வாழணும். அது நினைக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து வேலையை மேனேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். போட்டி பொறாமைகள் இதெல்லாம் வந்து ஒரு சவால் தான். இது இந்த துறையில் மட்டும் இல்லை, எல்லா துறையிலையும் இருக்கிற ஒரு விஷயம்தான். மற்றது எனக்கான ஒரு பாத்தை காட்டி கொடுக்கவோ, அடுத்த மூவ் என்னன்றத சொல்லி கொடுக்கவோ, நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கவோ, இல்லைனா ஒரு டெக்னிக்கல் சைட் ஹெல்ப் பண்ணவோ, அப்படி வந்து சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் இல்லை. அது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமே வந்து நானே தான் செய்ய வேண்டியிருக்கு. அந்த ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது தான். அது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் எனக்கு கிடைக்குது, பட் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எல்லாம் வந்து நான் தனியாக பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாக நான் ஃபீல் பண்ணுறேன். நெவர் எவர் நான் வந்து எப்போவுமே பேரியர்ஸை உடச்சிக்கிட்டு போயிட்டு அடுத்த ஸ்டெப்பை வைக்கத்தான் ட்ரை பண்ணுவேன். எப்போவுமே வந்து தடைகளை கண்டு துவண்டு போயிட்டு டிசப்பாயிண்டட் ஆகி டிஸ்கரேஜ் ஆனதே இல்லை. நான் பிலீவ் பண்ணுற காடும் மை செல்ஃபும் தான். வேறு யாரும் பக்கப்பலமாக இருந்தாங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. என்னோடய தனி முயற்சி தான், எல்லா விஷயத்துலையும் எனக்கு இருக்க ஆர்வம் தான் அதுக்கு காரணம். பெருசாக யாரும் பக்கப்பலமாக இருந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது முடியாது. அண்ட் என்னை பொறுத்தவரையில் யாரோட இன்ஃப்ளூவன்ஸும் இல்லாமல் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் என்னோடய டேலண்ட்டில் நான் எல்லா விஷயத்துலேயும் முன்னுக்கு வரணும் அப்படின்றத தான் நான் வந்து விரும்புகிறேன். டீச்சிங் அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம். எல்லாராலையும் வந்து படித்ததை அழகாக தெளிவாக கற்றுக் கொடுக்க முடியாது. அது ஒரு கலை. அண்டு ஒரு நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து சொல்லி கொடுக்கும்போது எங்களோட அறிவு நிறையா வளரும். அப்படி ஆரம்பித்தது தான் இந்த வகுப்புகள். எனக்கு டீச் பண்ண ரொம்ப பிடிக்கும். சமையல் வகுப்புகளை ஆரம்பித்து ஒரு 80 மாணவர்களுக்கு நான் டீச் பண்ணி இன்றைக்கி அதில் நிறைய பேர் வந்து சுய தொழில் செய்கிறாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஒரு 4 வருஷமாக அதை விட்டுருக்கேன் சில காரணங்களால். ஸோ ரொம்ப குயிக்காக வந்து அதை நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஷாமலாஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லி அதுக்கு நேம் வச்சுட்டு நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கூடி விரைவில் அந்த கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். குக்கிங் பண்ணும்போது என்னோட ஃபிங்கர்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகும். 2023 ஹாங்காங்கில் இந்தியன் ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு ஷோ நடந்தது. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி 1 hour 8 டெசர்ட்ஸ் செஞ்சேன். செஞ்சு வின் பண்ணி ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஆஃப் த ஷோ அவார்டு எனக்கு கிடைச்சிது. அதில் கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சவால் சமையல் அப்படின்ற குக்கிங் ரியாலிட்டி ஷோவில் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் என்னை கொண்டு போகிறதுக்கு அந்த ஃபாஸ்ட்டாக சமைக்கக்கூடிய அந்த ஆட்டிடியூட் வந்து ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது நினைக்கும் போது. அடுத்த கட்ட திட்டங்கள் அப்படின்னா குக்கிங்கில் வந்து ஒரு ஹியூஜ் ஸ்டுடியோ டைப்பில் ஒரு கிச்சன் ஒன்று செஞ்சு நிறைய சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் வந்து நான் உருவாக்கணும். புதுமை, நிறைய புதுமைகள் பண்ணணும் குக்கிங்கில். நிறையா ஹெல்த்தியான புதுமையான விஷயங்கள் பண்ணி இந்த உலகமே வந்து அதை பார்க்க வைக்கணும். அது என் அடுத்த கட்ட திட்டம். ஆக்டிங்கில் வந்து ஷாமலா நிரஞ்சன் அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற நேம் எடுக்கணும். நிறையா சேலஞ்சிங்கான ரோல்ஸ் செய்யணும். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் நடிச்சிட்டே இருக்கணும், ஆக்டிங்கில் இருக்கணும். அண்ட் ஒரு நல்ல கலைஞனாக வந்து நான் கண்ணை மூடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். பெண்கள் வந்து மீ டைம் அப்படின்னு ஒன்று கட்டாயம் ஒதுக்கணும். மற்றவங்களுக்காகவே உழைக்காமல் தனக்கான நேரத்தையும் செலவழிக்கணும். அதே மாதிரி லேர்ன் பண்ணுறதுக்கும் அச்சீவ் பண்ணுறதுக்கும் ஏஜ் வந்து ஒரு பேரியரே கிடையாது, அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பணும். அதே மாதிரி இப்போது சில பேர் சொல்லுவாங்க மணி இஸ் நாட் இம்பார்ட்டன்னு, பட் என்னை பொறுத்தவரையில் ப்ராக்டிக்கலாக மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம், இப்போ இருக்க காலகட்டத்தில் ஹஸ்பண்ட் வைஃப் ஒரு உமன் கண்டிப்பாக வேலை செஞ்சே ஆகணும். அப்போது நீங்கள் வெளியில் கூட போக வேணாம், வீட்டிலே இருந்து ஒரு டியூஷன் கொடுக்கலாம், இல்லைன்னா சமைச்சு கொடுக்கலாம், தையல், உங்களுக்கு என்னென்னத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ டேலண்ட் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வீட்டிலே வச்சு ஏர்ன் பண்ணலாம். எப்போவுமே மணி விஷயத்துலேயோ ஃபினான்ஷியல் விஷயத்துலேயோ வந்து இண்டிபெண்டனாக இருக்கணும் உமன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எல்லாத்துக்குமே நல்லது. அதே மாதிரி உங்களோட ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதாவது மோரல் சப்போர்ட் எப்போவுமே ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்களை பெண்கள் நினச்சா சாதிக்கலாம். டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நிறைய விஷயம் படிச்சுட்டே இருங்க. அதுதான் நான் சொல்கிறேன், ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம், எந்தெந்த இடத்துக்கு எப்படி எப்படி போகணுமோ அந்தந்த இடத்துக்கு அந்த மரியாதையோடு ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. கந்தலானாலும் கசைக்கு கட்டு மாதிரி எப்போவுமே நீட்டாக க்ளீனாக இருக்கணும் ட்ரெஸ் பண்ணும்போதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படிங்கிறது நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயம். நான் சில ப்ரோக்ராம்க்கு வந்து காஸ்ட்யூம் டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்கேன், அதில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இருக்குது. ப்ளஸ் எனக்கு வந்து என்ன பொருத்தமோ அதை மட்டும்தான் நான் வேர் பண்ணுவேன். ஃபேஷன் ட்ரெண்டிங்னு சொல்லி எல்லாத்தையும் வியா பண்ண மாட்டேன், தேர்ந்தெடுத்து வியா பண்ணுவேன். அது மாதிரி அந்த சென்ஸ் வந்து எனக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அழகாக ட்ரெஸ் பண்ணுறது அப்படின்னா, ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் கண்டிப்பாக. இப்போ குணா படத்தில் உள்ள பாட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகுது, அதை நான் உங்களுக்காக பாடி காட்டுறேன். காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க எங்க அழுகை வந்தது, எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. லைஃப்ல ரொம்ப அடிபட்டு கஷ்டப்படுற, மென்டலி ரொம்ப டவுனா இருக்க உமன்ஸ்க்கு நான் ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், இந்த கஷ்டம் அப்படின்றதெல்லாம் வந்து எந்த நாளும் இருக்க போறது இல்லை, நிலைமை வந்து கண்டிப்பா மாறும். எண்ணம் போல் வாழ்க்கை, நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும், முயற்சி செஞ்சா எல்லாமே நன்மையாக மாறும். நாடி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, நிறைய பல நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வராங்க. நன்றி.